கற்பூரகாந்தி தேகாய பிரம்மமூர்த்திதராய்ச்ச வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பிறந்து விட்டதே. பொங்கல் கொண்டாட்டங்களோட மகிழ்ச்சியாக ஜான்வரி மாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிப்ரவரி மாதத்தினுடைய பலாபலன்களை நாம் பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள் நாம் பார்க்கும்போது மாதத்தை தொடக்கத்திலேயே மேஷத்தில் வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில் வந்து செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார், துலாமில் வந்து கேத்து பகவான் உட்கார்ந்திருக்கிறார், தனுசில் வந்து புதன் இருக்கிறார். ஏழாம் தேதிக்கு மேலே அவர் வந்து மகரத்துக்கு வந்து சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். சனி பகவான் வந்து சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் குரு பகவான் கும்பத்தில். ஏன்னா ஜான்வரி 17ஆம் தேதி சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைந்து கும்பத்துக்கு சென்றார். அங்கே சுக்கரனோடு இணைந்து நண்பருடைய விசேஷமான பலன் தர காத்திருக்கிறார். குரு பகவான் வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். இது நவகிரகங்களுடைய உலாவரும் கிரக நிலைகள். ஆண்டு கிரகங்களாகிய குரு பகவான் சனி பகவான் பார்த்தீர்கள் என்றால், குரு பகவான் சனி பகவான் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், அதாவது செவ்வாய் சாரத்தில். இதன் மூலமாக நாட்டுக்கு வீட்டுக்கு என்ன விளைவுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, குரு பகவான் ஆண்டு பேச்சுகள் சனி பகவான் வந்து ஆயுளுக்காரக்கனாகிய சனி பகவான் வந்து செவ்வாய் சாரத்தில் அமர்வது என்பது வெடி விபத்துகள் மூலமாக உயிர்கள் சேதம் ஏற்படக்கூடிய நிலை, பிளெயின் கிராஷஸ், பூமி சம்பந்தமான சரிவுகள். ஜோஷி மட்டத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பூமி வீடுகள் வந்து பூமிக்குள்ளே போயின்ட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சனி பகவான் வந்து செவ்வாய் சாரத்தில் அமரும்போது நடக்கூடிய நிகழ்வுகள். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு நீடிக்கும். அதனால தான் நிறைய ஒவ்வொரு ராசிக்கு சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சேர்ந்தவர்கள் மிகுந்த ஒரு கவனத்துடன், சனி பகவான் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள், செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் இந்த சாரத்தில் இருக்கச்ச மிகுந்த ஒரு ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டும். குரு பகவான் வந்து உத்திராட்டாதி சனி பகவான் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். மீனத்தில் உத்திராட்டாதியில் அமரும்போது குரு பகவான் வந்து மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தருவார். ஆன்மீகத்தில் உச்சநிலை. அதனால தான் கோவில் கும்பாபிஷேகங்கள், பிரபல கோவில்களில் கும்பாபிஷேகங்கள் நடைபெறுதல், விழாக்களை வந்து விசேஷமாக நடைபெறுதல். அதனால தான் ஆன்மீகத்தில் ஒரு எழுச்சி என்பதை நம்ம வந்து இந்த மாதத்தில் நம்ம சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் அமரும்போது பிப்ரவரி ப்ரெடிக்ஷன்ஸு நம்ம பார்க்கும்போது மிதுன ராசன்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கச்ச, மாத தொடக்கத்திலேயே ராசிநாதனாகிய புத பகவான் வந்து தனுசில் உட்காந்துண்டி உங்களுடைய ராசியை பார்க்கிறார். புதனன்னா என்ன? புத்திசாலித்தனம். எங்கு சென்றாலும் தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக, பேச்சு சாமர்த்தியத்தின் மூலமாக அவங்க வந்து ஒரு நல்ல நிலை அடைவார்கள் என்றது ஒரு பொதுவான கருத்து. மாதம் 7ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி வந்து அவர் சூரியனோடு இணைக்கப்பட்டு புதாதித்ய யோகத்தின் ஒரு அருமையான யோகத்தை அஷ்டமத்தில் உருவாக்கிறார். அஷ்டமத்தில் உருவாக்கும்போது அது தனஸ்தானத்தை பார்க்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய யோகம். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒரு சிறப்பான, கல்வித்துறையில் உள்ளவங்க, பேங்க் உத்தியோகம், இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஸ்டாஃப் செலெக்ஷன், எஸ்எஸ்சி எழுதுகிறவங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு, ரயில்வே சம்மந்தமான ஆர்ஆர்பி எழுதுகிறவங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத உத்தியோகத்தை தரக்கூடிய ஒரு இணைவு என்பது தான் அந்த புதாதித்ய யோகம் என்பது. பொதுவாக ஒருத்தரோட ஜென்ம ஜாதகத்தில் சூரியன் புதன் குறிப்பிட்ட பாகைக்குள்ள அமரச்ச அரசாங்க உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும். அதான் உண்மை. தனாதிபதி சந்திரனை மாத தொடக்கத்திலேயே விரயத்தில் வந்து செவ்வாயோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார். இதன் மூலமாக ஆரம்ப காலத்தில் எங்கேயாவது நம்ம வந்து 11 கோடியும் 12 இருக்கிறதுனால சொத்துக்களை வாங்கி விற்பனை பண்ணி எதிர்பாராத தனலாபத்தை நாம் அடையலாம். காரணம் என்றால் தனாதிபதி உச்ச கிரகம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கு. ஸோ நமக்கு எதிர்பாராத ஒரு தனவரையும் சந்திரமங்கல யோகம்னு எதிர்பாராத தனயோகத்தை தான் கொடுக்கும். 3 கோடி சூரிய பகவான் வந்து மாத தொடக்கத்திலேயே நமக்கு வந்து மகரம் ராசி பிறக்கும்போது அவர் வந்து மகரத்தில் வந்திருக்கிறார். அவர் வந்து அந்த இடத்துல இருந்தபடி தனஸ்தானத்தை பார்க்கின்றார். ஸோ 3ஆம் வீடு, அதாவது அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியனுக்கு வந்து 8ஆம் வீடு வந்து விசேஷமானது இல்லை,
அப்படின்னு சொல்லலாம். ஆறாம் வீடு பதினொன்றாம் வீடு தான் 3, 6, 11 சூரியன் விசேஷமான இடம். அஷ்டமத்தில் வரும்போது தந்தையாரோட விரோதம் ஏற்படும், பகை ஏற்படும். ஆனால் துணிவுகளை முனிவெடுக்கக்கூடிய நிலை என்பது உறுதியாக கிடைக்கும். 4 புத பகவான் வந்து 7 இருக்கிறாரு. ஸோ மனைவி சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக வேலைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கல்வி நிறுவனங்கள் அல்லது காலேஜஸில் அல்லது டீச்சிங் லைனில் அல்லது லெக்சரர்ஸ் அல்லது டிஆர்பி செலெக்ஷன்ஸ், இது போன்ற நிலைகள் வந்து உறுதியாக 7 பாவத்தில் புதன் இருக்கச்சு அல்லது அஷ்டமத்தில் சூரியன் புதன் இருக்கச்சு நமக்கு நடக்கும். 5 சுக்கிரன் வந்து நமக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்ந்தபடி சிறப்பாக இருக்கிறார். பாக்யஸ்தானத்தில் சனி வந்து பாக்ய சனியாக, ஏன்னா மிதுனராசன்பளுக்கு அஷ்டம சனியாக வந்து எல்லா கஷ்டங்களை கொடுத்து நம்மளை படித்திருக்குது. கடந்த 2 பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போ ஜனவரியிலேருந்து நம்ம மாற்றம் முன்னேற்றம் கொடுத்துருக்குது. பிப்ரவரியில் ஒரு நல்ல ஸ்வீப் ரிசல்ட்ஸ், கிளியர் கட் ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்கும். காரணம் என்றால் சனி ஜனவரியில் கூட நமக்கு 17 வரை அவர் கர்ம சனியாக தான் இருந்தார், அஷ்டம சனியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாக்கிய சனியாக மிதுனராசன்பளுக்கு வராரு. ஸோ பாக்கிய சனியாக வரும்போது பாக்கியத்தில் சனி சுக்கனோட சேர்ந்திருக்கிறது சிறப்பு. ஸோ பாக்கிய சனியாக வருதுன்னாவே மிகப்பெரிய நன்மை நமக்கு அள்ளித்தரக்கூடியதுன்னு அர்த்தம். அது ஒரு விசேஷமான நன்மை நமக்கு தருகிறது. ராசிக்கு யோகநாதனாகி சுக்கர பகவான் வந்து அந்த பாக்கிய சனியோட பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கப்புறம் 16 அவர் 10 வீட்டுக்கு போய் உங்களுக்கு மாலவியோகத்தை உருவாக்கிக்கிறார் குருவோடு சேர்ந்து. குரு சுக்கர இணைவு என்பது விசேஷமான நன்மை. இந்த குரு சுக்கர நிறைய இணைவில் ஒரு விசேஷமான நன்மை உண்டு. பெரும்பாலும் அமெரிக்கா செல்பவர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு சுக்கர இணைவு என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். குரு செவ்வாய் சுக்கரன் பார்க்கிறதோ அல்லது குரு சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறது என்பதை இருக்கும்போது பெரும்பாலும் அமெரிக்கா கொண்டு போகக்கூடிய அமைப்பது அந்த கிரகங்கள் இணைவு என்பது. தேவகுருக்கு அசுரகுருக்கு ஆகாது. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட்ஸ் இருக்கும், உள்நாட்டில் விடாது. ஏற்கனவே அது உச்சத்தில் அங்கே இருக்கிறதுனால விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரும். நிறைய பேர் யூஎஸ் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, டோப்பில் எழுதியிருப்பாங்க, ஜிஆர்இ எழுதியிருப்பாங்க, போக முடியாமல் இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அது வந்து யூஎஸ் போகிறதுக்கு உண்டாகின வழி காட்டும். அதுக்கப்புறம் வந்து ஆறுக்குடையவன் செவ்வாய் வந்து உங்களுக்கு கடுமையான எதிரி. அவர் வந்து 12 உட்காந்துட்டு ராஜயோகத்தை உருவாக்கிக்கிறார், விபரீத ராஜயோகத்தை. செவ்வாயின்னு பார்க்குறார் எதிரிகள் வந்து மூலமாக சூழ்ச்சிகள் தூளாக்கப்பட்டு வழக்கு வாஜ்யங்கள்லேருந்து விட்டுறுதல். அதே நேரத்தில் சத்ருக்கு 7-6 வீட்டுன்னு பார்க்குறதுனால வலுவடைகிறது. சில புது புது பிரச்சனைகள் தேடி வரதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் நிலன் புலன்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும். உடன்பிறப்புகளோட பகையாகாது. 7 குரு பகவான் 10 உட்கார்ந்துருக்கிறாரு. மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு குரு வந்து பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதி தோஷம் பெற்றவன். இந்த முவ்விதமான தோஷங்களை உடைந்தவன் வந்து 10 வீட்டில் கேந்திராதிபதி தோஷம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் ராசிக்கு நண்பராகிய உத்திராட்டாதி சனி பகவான் நட்சத்திரத்திற்குன்னு மிகப்பெரிய பாதகத்தை தரமாட்டார். காரணம் என்றால் 10 இருந்த பாதகம் தான், 10 குரு தனித்து நிற்கும்போது பதவிக்கு இழப்பு, ப்ரமோஷன். நிறைய பேர் டிஸ்மிஸ் ஆகிருப்பாங்க அஷ்டம சனியில். நிறைய பேர் வேலைகள் இடையூறுகள் ஆகிருக்கும், டிஸ்மிஸ் ஆகிருப்பாங்க, லஞ்ச வழக்குகளில் மாட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து குரு பகவான் வந்து 10 இருக்கும்போது நிச்சயமாக கொடுத்துருப்பார் மிதுனராசன்களுக்கு. ஆனால் 7 மிதுனத்தில், 7 10 10 சேர்ந்திருக்கிறது சிறப்புன்றது சொல்ல முடியாது மிதுனராசன்களுக்கு. இருந்தாலும் அவருடைய பார்வை நமக்கு நன்மை தருகிறது. 4 இடத்தை சுக்கத்துக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கொடுக்காது. பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியமாக பிரச்சனைகளை தாண்டி மீண்டி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் நமக்கு தருகிறது. அவருடைய பார்வை நமக்கு வந்து தனஸ்தானத்து மேலே இருக்கிறது. எதிர்பாராத தன வரவுகள், எதிர்பாராத குடும்பத்தில் பிரச்சனைகள் நீக்கி நமக்கு சுமூகமான ஒரு யோக நிலை தருகிறது. பணவகர் சரளமான பண வசதிகளை நமக்கு கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து ராசிக்கு 6 இடத்துல குரு பகவான் பார்வை பதிகிறது. அது நமக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே குரு பார்வை மிதுனராசனம்பளுக்கு 6 வீட்டிலும் பதியினோம். 15 எதிர்களை தலை தூக்க மாட்டார்கள், எதிர்கள் நமக்கு அடங்கி போவார்கள், சில சமயத்தில் இடத்த விட்டே செல்வார்கள், வழக்கு வாஜ்யங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. குரு பகவான் தன்னுடைய கண்ட்ரோலில் டோட்டலாக வந்து அடக்கிடுவார். குரு பார்வை கூடிய நன்மை இல்லையா, அதனால தான் நம்ம எதிர்பாராத நம்ம எதிர் மூலமாகவே நன்மை பண்ணக்கூடிய ஆற்றலில் குரு பகவானுக்கு உண்டு.
ஏன்னா இது எதிர்களான எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த மிதுன் ராசி பொறுத்தவரை எதிர்களை கடுமையான எதிர்கள். ஏன்னா செவ்வாய் வந்து கடுமையான ஒரு போர்க்கிரகம், அது வந்து போய் எதிரியாக வர்றது எந்த ராசிக்கு இந்த ஸோ மிதுன் ராசி அன்பளிக்கு, கன்னிராசி அன்பளிக்கு அது பகையாக வருது, கடுமையான பகையாக வருது. புதன் வீட்டுக்கு கடுமையான பகை வரும்போது இவங்க என்னென்ன அடங்கா எதிர்களாக வருவாங்க. மற்ற ராசிகளுக்கு கூட ஒரு எதிர் வந்து வலுவிளைந்த இலையில் இருப்பாங்க, ஆனால் இந்த எதிர்கள் வந்து செவ்வாயோடு சேர்ந்ததுனால அடங்கா எதிர்கள், அடங்க எதிர்களை வர்றதுனால தான் அவன் போராடி வாழ்க்கையை போராட்டம் பண்ணி விட்டுருவாங்க. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த எதிர்கள் தன்மைகள் குரு பார்வைகள் விழுந்தால் எதிர்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அல்லது கஜகேசரி யோகம் போன்ற பிரபல யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தால் எதிரியை வீழ்த்துவான். எதிர் எதுக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் எதிர் வருவான். அதுக்கு தான் கிருஷ்ணர் பிறக்கும்போது கம்சன் ஆல்ரெடி இருந்திருக்கான். பிறக்கும்போதே எதிரி கிருஷ்ணன் கொல்றேன்னு துடிச்சிட்டு இருந்தான் கடவுளையே. அதாவது கடவுளுக்கு எதிரி உண்டு. அப்போ மனுஷனுக்கு எதிரி இருக்க மாட்டானா? பிறக்கும்போது எதிரி வருவான். தாய் மாமன் எதிரியாக வரலாம், சொந்த பந்தங்கள் எதிரியாக வரலாம், உற்றார் உறவினர்கள் இதில் ஊரில் இருக்கிறவங்க எதிரியாக வரலாம். இந்த எதிர்தன்மை என்பது ஏன்னா கிரகங்களே அப்படி எதிர்க்கு. இப்போ சூரியனுக்கு சனிக்கு ஆகாது. சூரியனுக்கு வந்து மகன் சனி, சனிக்கு தந்தை சூரியன், அந்த ரெண்டு கிரகங்களுக்கே ஆகாது. கிரகங்களுக்கு எதிரி இருக்குது இல்லை. அதனால் கிரகங்களில் எதிர்த்தன்மை இருக்குதுனால மனுஷர்கள் பிறக்கும்போது கிரகங்களை தான் நம்மளை ஆளுகின்றது நட்சத்திரங்கள் வழியாக. ஸோ நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்து தெய்வத்தினுடைய ஆதீனம். ஸோ அதனால தான் அந்த எதிர்ப்பு தன்மைகள் வரும். அதுக்கப்புறம் நமக்கு ஏழுக்குடி குரு பகவான் பத்தில் இருந்திருக்கு. அஷ்டமாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனி விலகி விட்டது. எல்லா கஷ்டங்களும் இழப்புகளை பூரா சந்திச்சாச்சு. உத்தியோகத்தில் இடையூறுகள், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, நிறைய பேருக்கு வேலை பறி போயிடுச்சு. நல்ல வேலை செய்யலவன் நினச்சா கூட நீ வேண்டாம் பண்ணி களம் பண்ணுறது அளவுக்கு நம்மளுக்கு வந்து கம்பெனிக்கார் வந்து நம்மளை துரத்து விட்டாங்க. என்ன செய்யணும் ஏது செய்யணுன்றது புரியாத ஒரு அவல நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை. யாருக்கிட்டையும் சொல்லிக்க முடியாது, சொன்னாலும் புரியாது. இந்த மாதிரி நிறைய மன உளைச்சலோடு நீங்கள் அஷ்டம செய்யணும், ஏராளமான கஷ்டங்களை பட்டிருக்கிறீங்க. அதெல்லாம் அதாவது மிதுன்ராசி அன்பர்களை பட்டிருக்காங்க. முழுமையான ஒரு விடுதலை, லிபரேட்டட் ஃப்ரம் ஆல் தீஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ். அதனால தான் எல்லா டிசப்பாயின்மெண்ட்ஸும் வெளிவந்துடுறீங்க. ஸோ பெஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிப்ரவரியில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாக்யாதிபதி சனி பலமாக இருக்கார். ஸோ பித்ராஜ்யத்து மூலமாக சொத்துக்கள், தந்தையார் மூலமாக அனுகூலம், தந்தையார் மூலமாக தந்தை பகை தான் அந்த இடத்துல சனி போய் அவரோட ஆட்சி பலத்தோடு உட்காந்துருக்கார் இல்லையா. அதனால தான் நமக்கு நன்மை தந்தி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம். ஸோ அவர் மூலமாக பூமிசாரத்தில் இருக்கிறாரு. தந்தை மூலமாக வர வேண்டிய பூமி ஏதாவது இருக்குதா தேடி வந்துடும். 11 கோடி செவ்வாய் 12 உட்காந்துருக்கிறாரு. 11 கோடி செவ்வாய் 12 இருந்தால் நான் சொல்லியிருக்கிறேன், எப்போ என்றைக்கோ வாங்கி போட்ட பூமி மூலமாக எதிர்பாராத தனலாபம். ஏன்னா உச்ச கிரகத்தோட மா தொடக்கத்தில் இருக்குது. ஸோ நன்மை உண்டு. விரயத்தில் செவ்வாய் விற்பனைக்கு, பூமி விற்பனைக்கு வச்சு நல்ல ரேட்டுக்கு விற்பனை பண்ணி அதன் மூலமாக நம்ம கடன்களை அடைச்சிடலாம். ஏன்னா 6வது வீட்டின் செவ்வாய் பார்க்குது. ஸோ எல்லா பிரச்சனைகளிலேருந்து வெளியே வரலாம். 11 ராகு மிதுன ராசிக்கு 11 ராகு இருக்கிறது மிகப்பெரிய மகாசக்தி யோகம்னு சொல்வார்கள். ஏன்னா செவ்வாய் வீட்டில் ராகு, ராகு பர்டிகுலர்லி ரிஷபராகு, கடகராகு, கன்னிராகு, மகர ராகு, இந்த 4 இடத்துல ராகு இருந்த பிரபலமான யோகம் வற்றாத ஒரு செல்வத்தை அள்ளி தருவான். அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. ஒற்றாத செல்வம், அதாவது ஒற்றாத செல்வம் என்றால் உங்களுக்கு இனி வந்துக்கிட்டே இருக்கும் பணம் ஏதோ ஒரு வகையில். பர்டிகுலர்லி 11 வரும்போது ராகு உகுந்த இடம், அது வலிமையான இடம். அதனால தான் அந்த இடத்துல வந்து சிறப்பாக நம்ம சொல்லுவோம். ஸோ மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தருகிறார். ஆக என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம பிப்ரவரி மாதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து விரையாதிபதி வந்து பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்குது. விரையாக வேண்டிய சொத்துக்களை வந்து நல்லவழிப்படுத்தி நமக்கு வந்து அந்த விரயபங்களே சுப விரயங்களாக மாற்றி தந்தை மூலமாக வர வேண்டிய சொத்துக்களை காலாகாலத்தில் உங்களை தேடி வந்து ஒரு லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் பண்ணோம். பூர்வீக சொத்துக்களை மூலமாக ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள். தட் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா,
அதாவது ஒரு வீடு கட்டக்கூடிய அல்லது வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் பிப்ரவரி மாதத்தில் நடக்கும். எதிரிகள்லேருந்து விடுதலை, நீண்ட வருஷங்களில் கோர்ட்டு பிரச்சனைகள்லேருந்து விடுதலை, வரவேண்டிய இன்சூரன்ஸ் பணம் தேடி வரும் பிப்ரவரி மாதத்தில். கணவன் மனைவியில் யாரை ஒருத்தருக்கு அரசாங்கம் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக காம்படிஷன் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதுக்கப்புறம் நீண்ட வருஷங்களாக கொடுக்கல வாங்கல சிக்கலாகி உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பணம் ஏமாற்றிட்டா, அவன் தரமாட்டேங்கிறான்னு பயங்கரமான ஒரு மனக்குமுறல்ல நீங்கள் இருக்கீங்க. அஷ்டமஜனில் அனைத்தும் இழந்துட்டோம். எந்த பணம் வந்தால் கூட நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குமே, ஒரு பாசிட்டிவாக இருக்குமே நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. டக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி வீடு தேடி வரும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆக எல்லா வகையான நன்மைகள் பிப்ரவரி மாதத்தில் ரிஷப மிதுன ராசி நண்பர்களுக்கு மிக சிறப்பாக நடக்கும். ஏன்னா அஷ்டம சனி விலகி போயிடுச்சு, பாக்ய சனி வந்திருக்குது. இனிதே பாக்கியங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சுபமஸ்து.